ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ரெயின்ஸில் எல்லாமே பத்திரமா இருங்க. வீட்டில் வந்து கரண்ட் சார்ஜ் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. கரண்ட் போட முடியாது, சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. பவர் பேங்க் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, அப்போ தான் அது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ வந்துட்டு பிரெட் பேக்கெட் எல்லாமே ஸ்டாக் அப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாலு அன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடும், ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ ஏன் நேற்று பிக் பாஸ் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து டே 8 நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் லைவ்லையும் பார்த்தேன். நேற்று ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன் நான். ஸோ என்ன அப்படின்னா வந்து முத்து நைட்டு வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம வந்து அந்த டீமில் வந்து இவங்கள வீழ்த்தணும், இவங்க தான் வந்து லைக் என்ன சொல்கிறது இது குதிரை மாதிரி, இவங்க தான் அதுக்கு வந்து லைக் அந்த சோல்ஜர்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் சொன்னார். மேபி அவங்க வந்து போயிட்டு வந்ததுனால அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக எல்லாமே பேசுகிறாரோ, கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிளைண்டாக, கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக எல்லாமே பேசுகிறாரோன்னு தோணுது. அது வந்து எல்லாருமே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, பாப்போம் அவரோட டாஸ்க் அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அங்கேருந்து இங்கே ஒர்க் ஆகுதா எல்லாமேன்றத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த இந்த டிப்பட்டப்பம் அந்த பாட்டுக்கு வந்து எல்லாமே ஆடி முடிச்சுட்டாங்க. எனக்கு பர்சனலாக பிக் பாஸோட அந்த மார்னிங் சாங் ரொம்ப பிடிக்கும். அவர் சாய்ஸ் ஆஃப் எதாவது சொல்லுது அந்த சாய்ஸ் ஆஃப் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அதுக்கு வந்துட்டு இவங்க ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த டாஸ்க் வரதுக்கு முன்னாடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து தீபக்கை தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம் லைக் அந்த சைட்ஸ் வேப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வெல் அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர்டாக நல்லா இருந்துச்சு. லைக் நீங்கள் எதனா கேட்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அந்த கேப்டன்சியோட டாஸ்க் வந்துச்சு. கேர்ள் சைடில் மூணு பேரும், பாய்ஸில் வந்து மூணு பேரும் போனாங்க. ஆக்சுவலி டாஸ்க் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது க்ரியேட்டிவாக பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து சத்யா தான் வின் பண்ணுவார். பட் ஆனால் நடுவில் வந்துட்டு தீபக் அண்ட் சௌந்தர்யா நிற்கிற டைடில் வந்து சாரி சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் நிற்கிற டைடில் வந்து தீபக் வருவார் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு கிளாஷ் மாதிரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க, டக்குன்னு அவர் இறங்கிடுவார், அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் வந்தோடனே எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாக்லின் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் சௌந்தர்யாடனே, அவங்க அப்போ நீ என்ன குறை சொல்கிற அப்படின்னு. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப அஃபென்சிவாக டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க அவங்களை குறை சொல்லணும்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, பட் நார்மலாக தான் சொன்னாங்க. பட் அது இவங்க ரொம்ப அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டு டக்கு நீ என்ன தான் குறை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிசால்வ் ஆகிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா சுனிதாவும் தர்ஷிகாவும் வேறு லெவலில் சத்தம் போட்டுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கூட ப்ரோமோவில் காமிச்சிருக்கலாம் போல, அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. லைக் சுனிதா வந்து இவங்க கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க, எல்லாரும் சத்தமாக பேசுகிறாங்கன்னு இவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அவங்க டோன்ட் ஷவுட் அட் மீ, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கயிறை யார் பிடிக்கிறா மாற்றி மாற்றின்றதை பார்த்துட்டு இருந்தேன் தர்ஷிகா, அதனால் யார் ஒன்னை இது பண்ணாங்களா ஃபோர் இது பண்ணாங்களான்னு தெரிலன்னு சொன்னாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா பாக்ஸ் நீ பார்க்கணும், அப்போ நீ இரஸ்பான்சிபிளானு கேட்டாங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஷ் மாதிரி கொண்டு வந்துச்சு. ஆனால் ரெண்டு பேர் சொல்கிற பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். லைக் அவங்க வந்துட்டு எதை எதை மூவ் பண்ணுறாங்க அது அதுக்கேற்றமா நம்ம மூவ் பண்ணுவோம்னு நினச்சிட்டு வேற யாரோ பண்ண பாக்ஸ் இவங்க எடுக்கலன்னு சொல்கிறாங்க. பட் சுனிதா என்ன சொல்கிறாங்க, நீ தான் கேப்டன், அப்போ நீ தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அது கைண்ட் ஆஃப் ஒரு கேஸ் மாதிரி போய் அப்புறம் எல்லாருமே ரிசால்வ் பண்ணி வா வந்து கேமை பாருன்னோடனே சத்யா வந்து வின் பண்ணாரு. சத்யா வின் பண்ணது ஒரு க்ளீன் வின். பட் ஆனால் பவித்ரா வந்துட்டு அவங்க தான் இவர் மேலே வெயிட் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் நீ என்ன தள்ளாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனி அவர் வந்து வின் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். அந்த இடத்துல வந்து அர்ணவ் வந்து உள்ளே போகும்போது என் ஆம்பளை கேப்டன்டா அப்படின்னு சொன்னார். போச்சுரா மாட்டிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை பற்றி பேசுவார்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொன்னார் இந்த கேப்டன்லாம் ஆம்பளை கேப்டன் பொம்பளை கேப்டன் பொம்பளையாக இருந்து நீ இதை பண்ணிட்டியா அப்படின்றது எனக்கு இது என்ன மென்டாலிட்டினா எனக்கு தெரியல. இந்த கேர்ள்ஸ் தான் வந்து வண்டி ஓட்ட மாட்டாங்க, பாய்ஸ்னா தான் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, இடிக்கிற சத்தம் கேட்குதுல, பாய்ஸ்னால் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. அதுக்கப்புறமா பாய்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, கேர்ள்ஸ்னா இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர், கேர்ள்ஸ் ஒரு மாதிரி பாய்ஸ் ஒரு மாதிரி. கேர்ள்ஸ்க்கு எப்படி சில வீக்னஸ் இருக்கோ அந்த மாதிரி பாய்ஸ்க்கும் இருக்கு. கேர்ள்ஸ் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, அந்த விஷயத்தில் பாய்ஸால் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீ ஆம்பளை கேப்டன் தானே அப்படிலாம் பேசுறது வந்து என்ன பொறுத்திருக்கும் அன்னெசரியாக தோணுச்சு, தேவையில்லாமே தோணுச்சு. அண்ட் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜேஸ் வந்து வான் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ள போனோடனே ஜாக்குலனும் சௌந்தர்யாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கன்சோல் ஆயிப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அப்படியே வந்து கன்சோல் ஆயிக்குவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்வாப்புக்கு வந்து இந்த வாட்டி இந்த டீமில் தர்ஷான்னு முடிவு பண்ணுவாங்க. என்னன்னா இவங்க அந்த டீமில் சென்ட் பண்ணும்போதே தர்ஷானா பாவமாக இருப்பாங்க, பவித்ரானா பாவமாக இருப்பாங்க, தர்ஷானா எமோஷனாக இருப்பாங்கன்னா பசங்க எதுக்கு அந்த அதாவது எப்படி தெரியுமா இருக்குது, பசங்க வந்து எமோஷனலாக வந்து நம்ம அழுதா போய் அவங்க கன்சோல் ஆகிடுவாங்க, அதை வச்சு நீ உனக்கு எதிர்க்க யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு க்ளீன் கேமாவோ ஒரு நீட் கேமாவோ எனக்கு உண்மையுமே படல. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நாட் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் எனிவே தீபக்கும் தர்ஷாவும் வந்து டீம் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்வாப் முடிச்சோடனே வந்துட்டு லைக் ஸ்வாப் லைட்டாக போகிறது மாதிரி ஜாக்லின் அட்வைஸ் பண்ணுவாங்க தர்ஷா கிட்ட, நீ இந்த மாதிரிலாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு. ஸ்வாப் ஆன உடனே கொஞ்சம் நேரத்துலேயும் திருப்பியுமே வந்துட்டு அவங்க சில இடத்துலலாம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, நீ ஆட்டை அதிகமாகிடு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சத்யா வந்து மேலே எழுந்து நின்று பேசிகிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னும் புது சில ரூல்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் பாய்ஸ் டீமில் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து சாச்சனா ஓவராக பண்ணும், உண்மையிலுமே அவங்க ஓவராக பண்ணுவாங்க. லைக் என்ன சொல்லு என்ன சொல்லு இப்போ சொல்லு இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி. அது உண்மையிலுமே நம்மளே அந்த இடத்துல இருந்தால் கூட எம்மா நிறுத்தமாக ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவரும் அப்படி தான் சொன்னார், லப்ப லப்பன் கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலுமே லைக் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இந்த பக் பைட்டிங்னு சொல்லுவாங்க, காதில் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்துச்சு அவங்க பண்ணது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அது சொன்னது வந்து உண்மையிலுமே ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அண்ட் ஒரு வேளை என்னோட வாய்ஸையும் தாண்டி இந்த மழை கேட்குதுன்னா ஐம் ஸோ சாரி. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து லைட்டிங்கில் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா
லைக் நான் வெளிச்சத்தில் எடுக்கிறதுனால இந்த இடத்துல மழை பெய்யறதுனால மேபி உங்களுக்கு வீடியோவில் பிக்கப் ஆகுது, ஐம் ஸோ சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்ஷிதாவும் அந்த முத்து, ஆ அதுக்கு முன்னாடி அன்ஷிதா வந்துட்டு இந்த லைக் ஆனந்தி வந்து தண்ணி பிடிக்க போவாங்க. தண்ணி பிடிக்க போகும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு லைக் யாரோ முத்து வந்து கேட்பா, ஏன் நீங்கள் இந்த சைடு வரீங்கன்னே அன்ஷிதா வந்து தண்ணிக்கெலாம் பெர்மிஷன் இருக்கு அப்படி இப்படின்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. இவங்க லைட்டாக ஓவர் ஹைப் ஆகுறாங்களோ இல்லை சண்டேலையோ தேவையில்லாமல் வாண்டடாக அவங்க தலையை கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்ததுமே வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த அன்ஷிதா முத்து தீபக் ஆனந்தி எல்லாருமே உட்காந்து அந்த கார்னரில் பேசிட்டு இருப்பாங்க கார்டனில். அப்போ வந்து அவர் உண்மையிலுமே சும்மா தாங்க இருப்பார், உண்மையிலுமே ஓரமாக தான் இருப்பார். இவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து நடிக்கிற அப்படி இப்படின்னோடனே அவர் நான் என்னவா இருக்கேன், என்ன இருக்கேன், எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா இப்போ அவர் டீமில் போகும்போது இவங்க இப்போ எப்படி சொல்கிறாங்க, தர்ஷா நீ அங்கே போய் கொஞ்சம் பாவமாக எல்லாருக்கிட்டே கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி காமிச்சிக்கோ இல்லைனா எமோஷனலாக காமிச்சிக்கோ அந்த மாதிரி பாய்ஸ் டீம் சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜி. அதை அவர் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பார் ரொம்ப பாவமாக ஒரு மேபி இப்படி இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து அவங்க நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அது கூட ஓகே, பட் ஆனால் ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணாங்க. பட் எல்லாத்தையும் முத்து மேலே திருப்பி போட்டாங்க, ஏ முத்து நீ ரொம்ப அப்படி பேசுகிற இப்படி பேசுற, என்னென்ன அடக்க அடக்கமாக பேசு, மோசமான கேரக்டர், அடக்கமாக இரு, நடிக்காத, அசிங்கமாக இருக்குது, நீ பேச வேணாம், எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை, நிறைய பேசினாங்க, வாடா போடலாம் நிறைய பேசினாங்க. பட் ஆனால் என்ன பொறுத்திருக்கும் முத்து திருப்பி திருப்பி நான் எங்கே அப்படி இருந்தேன், எங்கே அப்படி இருந்தேன், நான் உங்ககிட்ட நல்லவன் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி தான் திருப்பி கேட்க ட்ரை பண்ணாங்க. பட் இவங்களாம் வாண்டடாக எடுத்து ஒன்றை வந்து பண்ணாங்க. அது உண்மையிலுமே கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்பாரு, ஏன்னா எனக்கே தோணுச்சுன்னா ஏன் ஓரமாக போகிறவங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சுத்தமாக சரியில்லை. பேசிட்டு என்னமோ அவர் தான் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசின மாதிரி இவங்க கடகடன்னு உள்ளே இருந்துச்சு வந்துட்டு சொன்னாங்க. பட் ஆனால் தீபக் அட்வைஸ் பண்ணார் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து நீ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கேர்லென்ஸ் தான் இப்படியே வாடா போடான்னு பேசுவாங்கன்னா அதுக்காக அவங்க வந்து விஜய் சேதுபதியை பேச மாட்டாங்களே, விஜய் சேதுபதியை போட்டு வாடா போடான்னு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா. அந்த இடத்துல ஷீனோ வாஸ் லைக் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது. ஸோ அப்போ அதே தான் அவங்க இங்கேயும் ரெசிப்ரோகேட் பண்ணோம், அங்கே மட்டும் ஷீ நோஸ் வாட் டு டூ. பட் ஆனால் இங்கே வந்து இல்லை இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த குக்குத் குமாரில் ஷாலின்ஸோ வந்து தாமும் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, வாடா போட எனக்கு அதுவே பிடிக்காது. அதே மாதிரி நீ ஸ்கூலில் போய் பிரின்ஸ்பாலையோ இல்லை டீச்சரையோ போய் சொல்வேன், அந்த இடத்துல அவங்க தெரியல பேசக்கூடாது. நான் அதே தான் இங்கேயும் ஸ்லாங்லாம் வச்சு நம்ம யாரையுமே வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. உங்கள் ஊர் ஸ்லாங்கில் இப்படி தான் பேசுவாங்க, ஜோவிகா கூட வாடான்னு போனது எங்கள் ஊர் சைட்லலாம் இப்படி தான் பேசுவாங்கன்னு வனிதா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த சுத்தமாக அது வந்து பிடிக்காது. ரெஸ்பெக்ட் இஸ் ரெஸ்பெக்ட், நீ எந்த ஊர்லேருந்து வேணால் வந்துட்டு போ, அது வந்து எனக்கு எப்பவுமே தோணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து தர்ஷா வந்து அந்த குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது வந்து கிராசரிக்கு வந்து நான் அவங்கள அனுப்ப மாட்டோம் நாங்களாம் போடணுன்னே அவங்க சும்மா ஒன் ப்ளே பண்ணுவாங்க, எம்எல்ஏ யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அவங்க யாரும் என்ன சென்ட் பண்ணல, நீங்கள் யாரும் சென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பாய்ஸ் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ அதனால் உங்களெல்லாம் சென்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மற்றெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நாமினேஷன் தான் இருக்கும். நாமினேஷனில் வந்துட்டு முத்துக்கும் பவித்ராக்கும் டேரக்ட் நாமினேஷன் பவர் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முத்து வந்து ஜாக்லினை வந்து டேரக்டர் நாமினேட் பண்ணிடுவார், பவித்ரா வந்து தீபக்கை வந்து டேரக்டர் நாமினேட் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேர் சொன்ன ரீசனுமே ஃபேர் அண்ட் ஃபாதர், அந்த தீபக் டாமினேட்டிங்கானு தெரியாது பட் ஆனால் அவர் வாய்ஸ் தான் நிறைய கேட்குது அப்படின்றது. பட் ஜாக்லின் வந்துட்டு எமோஷனலாக அவங்க கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரோடையும். ஸோ அது வந்து கேம் அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி அவர் சொன்னார். பட் ஆனால் மனசுக்குள்ள இருந்த ரீசன் வேற என்னமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்து வந்து ஜெஃப்ரி பற்றி எல்லாரும் காமனாக சொன்னது என்ன அப்படின்னா அவர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாருன்ட்டு. அது நான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தேன். அவர் வந்து சத்யா வந்து வாடா போடான்னு சொல்லுவார், என்ன தான் சம்படி உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக பழகினாலுமே அவங்க ஏஜுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். லைக் இல் அதாவது எப்படி சொல்கிறது, நீ வந்து அவங்களை செல்லமாக கூப்பிட்றது வேற, பட் ஆனால் அந்த வாடா போடான்னு வாண்டடாக நீ போய் நான் அவங்க கூட ஃப்ரெண்டு இல்லை, நான் அவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஒன்று வாலண்டியாக பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அண்ட் அதுவுமே அவங்க ஃப்ரெண்ட் கிடையாது, இல்லை அவங்க கூட எதுவுமே இல்லை, பட் ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்டே அந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஃபேர் அண்ட் ஃபாதர் தோணுச்சு, கரெக்டாக அதான் ரீசன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து முத்து வந்து நான் ஒரு கொஞ்சம் அதிகமாகவே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே கரெக்டு தான். அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது விட்டுலாம் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு நாலு வாரத்தை சொன்னால் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் சலிச்சே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அர்ணவ் சேஃப் கேம்னு, ஆக்சுவலி எனக்கு அப்படி தான் தோணுது, ஏன்னா வெளில இருக்க அர்ணவ் நம்மளே டிவியில் பார்த்துருக்கோம், நிறைய வந்துட்டு இப்போலாம் வந்து யூடியூப்லேயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் இருக்க அர்ணவுக்கு உள்ளே என்னமோ நான் தான் வந்து அமேலியன்ஸ் வரூபம் அப்படின்ற மாதிரி இருப்பார், இருக்காரு, ஆனால் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து ரஞ்சித் வந்து நாட் ஓப்பனாக இருக்காரு, எந்த எஃபர்ட்டும் போடல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட், அவர் ஏதோ வந்து இந்த பிக் பாஸில் நானும் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு, மேபி அவர் சேஞ்ச் பண்ணிட்டால் தான் கேமை சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன் வந்து ரவீந்தர் சென்ட் பண்ணிட்டு இவரை வச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் அவரால் கண்டென்ட் கொடுத்துருப்பாரு, இவர் அதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யா மேலே நோ இன்வால்மெண்ட்னு சொல்கிறாங்க, அது என்ன உண்மை தான். ஆனால் லாஸ்ட் வீக் எப்படி சௌந்தர்யா அவ்வளோ டாப் ஓட்ஸை சேவ் ஆனாங்கன்னே தெரியல, எனக்கு பர்சனலாக அவங்க எதுவுமே அப்படி இல்லை, டாப்பில் சேவ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. அண்ட் இந்த வாரமும் ஒன்றும் பண்ணலாம் அவங்க, இந்த மாதிரி வந்து யாராவது எல்லா டாஸ்க்குமே லைக் அந்த கோலம் போடுறது போன வாரம் வீக்லி டாஸ்க் ஒன்று வச்சாங்களே அதுலேயுமே வந்து அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுல வந்து தோற்று தான் போயிட்டாங்க. இந்த வாரமே ஷி குடன் கிவ் அவர் பெஸ்ட், பட் ஆனால் வந்து எனக்கு குறை சொல்கிறேன் எனக்கு குறை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைனா அவங்க கொடுக்குற வாய்ப்பை அதை நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட்சினா வந்து ஓவர் ஸ்பீச், அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பரவலாக எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணுவாங்க.
பரவல்ற வார்த்தை வந்து இப்ப மழையில நியூஸ் பாக்குறல அதனால வந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு அது எனக்கே உண்மையாக தோணுச்சு, இவ்வளவுலாம் பேசாதமா வேணாமா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கான்ஃபிடண்டா இருக்காங்க. நிறைய இடத்துல நான் எல்லாமே இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு தேவையே இல்லாதுன்னு தான் தோணுச்சு. மேபி அது போக போக அவங்களே அடி வாங்கிட்டு அமைதியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தர்ஷா ரியல் கேமே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு எப்படின்னா அவங்க நான் ரொம்ப சாஃப்ட்ன்னு காமிச்சிக்கிறதுக்காகவே ஒன்று பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் தெரிஞ்சு எவ்வளோ நாள் இப்படிலாம் காமிச்சிட்டுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் மேபி அதுக்கப்புறமா எல்லாரோட ட்ரூ கலர்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அஞ்சிதா ரொம்ப எமோஷனல் எமோஷனல்ன்றத விட அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ட்ரிகரிங்காக ரொம்ப பிக்கியாக பேசுகிறாங்க. அந்த அச்சுச்சோ பொச்சுச்சோன்னு என்னமோ ஒன்று முத்துவெல்லாம் பண்ணி காட்டுவாங்களா, இதையே அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணி பண்ணி பாருங்க. அவ்வளோதான் வீடியோ உள்ள ரெண்டாயிரம் எல்லாரும் வீட்டுக்கே போயிருப்பாங்க, அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க பண்ணுறது வந்து எனக்கு எமோஷனல் மாதிரி தோணல. தேவையெல்லாம் மற்றவங்களோட எமோஷன்ஸை விளையாடிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு உருட்டு டாஸ்க் வரும்ல, அது வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கிராசரி டாஸ்க் லைக் உருட்டி அந்த காயின்ஸ்லாம் எடுத்து அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அந்த பாய்ஸ் தான் வின் பண்ணாங்க, அவங்க தான் அதிகம் பண்ண எடுத்தாங்க. ஆனால் கிராசரியில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பசங்களோ பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க வந்து மாற்றி அதிகமாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாட்சினா தான் வந்து அவங்க திருப்பி திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க தான் ஏதாவது கிராசரி அமௌண்ட்டை மிஸ் மேட்ச் பண்ணிட்டாங்களா, அப்படி பண்ணால் ஒரு வேலை என்ன ஆகுது தெரியல. மேபி மொத்த கிராசரி கேன்சல் ஆகிடுமா, இல்லை பாதிக்கு பாதி போயிடுமா, இல்லைனா 1000 ரூபாய்க்கு கம்மி ஆகிடுமா, என்னன்றதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம். இந்த வாரம் வந்து ரவீந்தரும் கண்டென்ட் இல்லை கொடுக்கறதுக்கு. ஸோ ஐ மீன் அவர் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாரா, ஸோ அவர்கிட்ட எந்த கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நடுவில் தீபக் கூட நான் வந்து கேர்ள் வேஷனாக போட போகிறேன் அப்படின்னாரு. அது இஸ் குவைட் க்யூட். ஓகே, நம்ம என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், நேற்று ஒன்று பேசாக நடக்கல, பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது. இன்றைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை வேறு பெய்தா. நான் ஒரு பிக் பாஸ் நினைப்பையும் நடப்பேன். வீட்டை என்ன பண்ணுவாங்க அப்படியே மொத்தமாக தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு கிரேசி இமேஜினேஷன்ஸ்லாம் போகும். ஸோ யா தட்ஸ் இட். நாளைக்கு நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் நேற்று நான் ஸ்டூடியோ ஹால் போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு. அதை செக் பண்ணுங்க, நேற்று ரிவ்யூ செக் பண்ணுங்க. அண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடும்போது நீங்க ஒரு சப்ஸ்கிரைபோ கமெண்ட்டோ லைக்கோ தான் கிவ்ஸ் மீ த மோட்டிவேஷன் டு டூ பெட்டர் அண்ட் ஃபர்தர். ஸோ கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த ஸ்டூடியோ ஹாலை மறக்காம பாருங்க. அண்ட் நான் மினி விலாக்லையுமே வந்து அந்த ஸ்டூடியோ ஷோரூமையும் நான் வந்து காமிச்சிருக்கேன், அதிகமாக செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட். நாளைக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அந்த